வரமா கல்யாணத்துக்காக புடவை நகை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு வேணுங்கறத செலக்ட் பண்ணிக்கமா பிரேமா இந்த புடவை நல்லா இருக்கு இத எடுத்துக்க இங்க காட்டுங்க பாருங்க கர்ம புடவையா இது இந்த மாதிரி புடவையை சினிமாவுல பொம்பளைங்க கட்டிக்கிட்டு வந்தா சென்சார்ல வெட்டி போடுறாங்க தெருவுல கட்டிக்கிட்டு போற பொம்பளைங்கள வெட்டறதுக்கு ஒரு சட்டம் வரலையே எனக்கு இங்க யார் செலக்ஷனும் பிடிக்கல உங்களால ஒரு புடவை கூட செலக்ட் பண்ண முடியலையா என்ன பண்றது சித்தப்பா வளர்த்து வச்சிருக்காரு அப்படி இது நல்லா இருக்குமே ஆமா சட்டை தச்சுக்கலாம் வாங்க மிஸ்டர் பிரகாஷ் இதுல நல்ல புடவைய பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க எனக்கு என்னங்க தெரிய போகுது கரெக்ட் நாங்க யார் சொல்றது பிடிக்கல அவர் சொல்றது மட்டும் பிடிக்குமா பாருங்கண்ணா ஆமா பிரகாஷ் நீங்களாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க எங்க பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கட்டுங்க பிரேமா இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு இத பாரு அவ்வளவு ஒண்ணும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே கொஞ்சம் காடியா இருக்குல்ல ஆமா நல்லா இல்ல மிஸ்டர் மோகன் நீங்க சொல்றது எதுவுமே பிரேமாவுக்கு பிடிக்கல நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா பெட்டர் இல்லாட்டி இன்னைக்கு அவனுக்கு வியாபாரமே நடக்காது டேய் என்னடா உளறிக்கிட்டு போடா பல உனக்கு என்ன தெரியும் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் மோகன் மனசும் பிரேமா மனசும் அவ்வளவுதான் ஒத்து போகலன்னு சொன்னேன் அவ்வளவுதானே மடையா முட்டாள் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா பிரேமாவுக்கு மோகனுக்கு கல்யாணம் பண்றது ஒண்ணும் அவளை நல்ல பதில் தெரியே ஏமா ஒரு புடவை தான் நாம செலக்ட் பண்ண இந்த நாலஞ்சு எடுத்துக்கியா இதுல வேற எதுவும் நல்லதா தெரியலீங்க ஆமாப்பா இதுல ஒண்ணும் நல்ல இல்ல நாம கடைக்கு போய் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்களும் வரணும் பிரகாஷ் ஓ சரி மோகன் அவர் வரட்டா நீங்களும் வாங்க எல்லாருமா கடைக்கு போவோம் நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கேன் புறப்படும் போது கூப்பிடுங்க பாருங்க நிச்சயம் வரணும் ஓ எஸ் வித் பிளஷர் ஓகே மிஸ்டர் பிரகாஷ் பிரேமாவை மணக்க போறதுனா தெரியுமில்ல இங்க என்ன சார் புதுசா பேசுறீங்க தெரிஞ்ச விஷயம் தானே அது தெரிஞ்ச மாதிரி நீங்க நடந்துக்கல அதான் நினைவுபடுத்தினேன் சிநேகத்துக்கு கூட ஒரு எல்லை இருக்கிற நல்லது அப்படி ஒண்ணும் இல்ல என் அண்ணா மகன் மீரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அது என்ன தெரியுமா சொல்லிச்சு என்ன சார் சொல்லிச்சு அவளை எவனோ ஒரு முட்டா பையன் காதலிக்கிறானா முட்டா பையன் என்ன சொல்லிச்சு ஆமா ஏன் தெரியுமா அவனை முட்டான்னு நினைக்கிற அவன் மீரா மட்டும்தான் காதலிக்கிறானா ஏன் சார் ஒருத்தி மட்டும் காதலிச்சா அவன் முட்டாள ஆமா ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா ஏன்னா அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா அப்படியா சார் இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா மலக்கோட்டையில ஒரு காதலி தெப்ப குளத்துல ஒரு காதலி இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம் காலம் அப்படி இருக்கு மலக்கோட்டையில ஒண்ணு தெப்ப குளத்திலையும் ஒண்ணு வச்சுக்கோமே ஹாய் மீரா என்ன நேரா போறேன் உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுறவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இப்ப அதெல்லாம் பேச போறேன் அதான் அன்னைக்கு பேசிட்டீங்களே உங்களை என்னவோ நினைச்சேன் கடைசியில் இவ்வளவுதானா சிச்சே நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல மிஸ்டர் பொய் சொல்லாம சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை காதலி நிறைய காதலிகள் என்ன மீரா நல்ல பையன் தான் பாவம் நல்ல பையனா எந்த பொண்ண பார்த்தாலும் காதலிப்பார் போல இருக்கு அத தானே சொல்லிக்கிறதுல பேருமே ஐயோ மீரா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்யே இனிமே சொல்ல போறது கேள என்னோட பேசாதீங்க ஐயோ பாவம் இப்படி சொல்லிட்டு விட்டா காதலிக்கிறியா நீ என்ன சார் நீங்க இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மலக்கோட்டையும் தப்ப குளத்தையும் எங்கிட்டையும் மீரா கிட்டையும் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி மோத விடுவீங்க நான் நினைக்கவே இல்ல சார் நீ மீரா தான் காதலிக்கிறேன் ஏன் எங்கிட்ட முதல்ல சொல்லல சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷனா எனக்கு தோணல இப்ப தெரியுதா சார் தெரியுது கோச்சிட்டு போறாள் ஒரு வழி பண்ணுது சார் நான் உனக்கு உதவி செய்யறேன் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன மோகனுக்கும் பிரேமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்கு உதவி செய்யறியா என்ன செய்யணும் சார் சொல்லுங்க சார் மோகன் இந்த வீட்டை விட்டே விரட்டணும் அப்பதான் இந்த கல்யாணம் நிற்கும் அதுக்கு வழி செய்யறியா வீட்டை விட்டு சார் ஆபீஸ் விட்டே விரட்டணும் சார் அவனை மண்ணாவை வச்சே அவனை விரட்டுறேன் சார் நானு கரெக்ட் ஒரு ஆள் உருப்படாம போனோம்னா உங்ககிட்ட சொன்ன போறோம் சரி எனக்கு இந்த பாரு அந்த கல்யாணம் நிக்கட்டும் உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் இதுதான் சார்